Hi guys, welcome back to my channel. என்னோட பேர் வந்து சுப்ரியா. என்னோட சேனல்ல இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சம்மர். ஸோ அதனால வந்துட்டு சம்மரில் எப்படி நம்ம ஃபேஸை வந்து பாதுகாத்துக்கலாம். ஸோ சம்மரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக வரும். அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்வெட் ஆகும். ஸோ ஸ்வெட் ஆகிறது மூலிமா நம்மளுக்கு டர்ட்ஸ் உள்ள ஃபேஸில் அதிகமாக போகும். ஸோ அது மூலிமா பிம்பிள்ஸ் வரும், டேன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஈஸி வேல வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு பேக்கு கிளென்ஸு, ஃபஸ்ட் ஒன் கிளென்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் பேக் போடணும், அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் சம்மரில். ஸோ வீக்லி 2 தடவையாச்சும் கண்டிப்பாக பண்ணணும். அப்படி பண்ணாதான் நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா சேஃபாக, நல்லா சாஃப்ட் அண்ட் க்ளோயிங்காக, ப்ரைட்டிங்காக பார்த்துக்க முடியும். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரா மில்க், அதாவது நம்ம வந்து காய்ச்சாத பால் வந்து எடுத்துக்கணும். இப்போ பசும்பாலாக இருந்தால் இன்னும் நல்லது. ஸோ நாங்கள் வந்து பேக்கெட் பால் வாங்குகிறோம். ஸோ பேக்கெட் பால் வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கணும், காய்ச்சாத மில்க் எடுத்துக்கணும். ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காட்டன் பேடை வந்து டிப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் இதை எடுத்துக்குங்க. காட்டன் எடுத்து அந்த மில்கில் போட்டு இப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த மில்க் எல்லாமே அந்த காட்டனில் அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸை எப்போவுமே கிளென்ஸ் பண்ணணும். அப்படி ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணாதான் நம்ம ஓப்பன் போர்ஸ் எல்லாம், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கெல்லாம் ஓப்பன் போர்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே வரும், அப்போ தான் பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கும். ஸோ நம்ம ஃபேஸில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாமே இது வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் க்ளீனப் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஃபேஸை. அதான் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மில்க்கு நல்லா ஃபேஸை பிரைட்னிங்கும் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம டர்ட்ஸை க்ளீன் பண்ணுறதும் இல்லாமல் பிரைட்னிங்கும் நல்லா பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா 10 மினிட்ஸ் வந்து ஃபேஸை வந்து நல்லா பாலில் வந்து மசாஜ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கே தெரியும் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். இந்த பால் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கிற எல்லா டர்ட்ஸும் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபேஸில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் இது ஈஸியாக வந்து வெளியே கொண்டு வந்துடும். ஸோ நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்களுக்கே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் என் ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வெயிலில் போயிட்டு வரீங்கன்னா அப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும், எப்படி சொல்லணும்னா நல்லா டேன் ஆகி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து இன்னொரு மெத்தட் என்னென்னா, நீங்கள் இப்போது கல்யாணம் ஆக போதா அப்படின்னா கூட நீங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு ஒன் மந்த் முன்னாடி கூட இந்த மாதிரி நீங்கள் ஸ்கின் கேர் கூட ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு கல்யாணம் அடிக்கு நல்லா ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வீக்லி இது 2 தடவை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நான் வந்து காஃபி பவுடர் எடுத்திருக்கேன், அது போக அணி எடுத்திருக்கேன், ஓகேங்களா? காஃபி பவுடரையும் அணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காஃபி பவுடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நர்சுரஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நெஸ்கஃபி ப்ரூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்லணும்னா ஷைனிங்காக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரப் டைப்பில் இருக்கும் நர்சுரஸ். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு எப்படின்னா ஒரு க்ளோயிங், பிரைட்னிங், சாஃப்ட் ஸ்கின் கிடைக்கும், கண்டிப்பாக 100% கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே பர்சனலாக வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது தான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும் எப்பவுமே. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு ஸ்கின்ல இருக்கிறதெல்லாம் டெட் செல்ஸ் எல்லாம்
ரிமூவ் ஆகி நம்மளுக்கு நியூ செல்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்னிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு 5 minutes மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா நான் வந்து 10 minutes வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன். ஸ்க்ரப் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனப் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் போடணும். பேக் போடுறதுக்கு வந்து கடல மாவு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா நான் கடல மாவும் கர்டும் எடுத்திருக்கேன். ஸோ அது கூட வந்து நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் கஸ்தூரி மஞ்சள் வந்து பேக்கெட்டில் கிடைக்கும். ஸோ நான் கஸ்தூரி மஞ்சள் கர்டும் கல்லமாவும் எடுத்து ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் நல்லா கர்டில் மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1/2 hour வந்து உங்கள் ஃபேஸை நல்லா வந்து க்ளீனப் பண்ணிவிடும் டெத்தாக. ஸோ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை கல்யாணம் ஆக போது அப்படின்னா நீங்கள் 1 month முன்னாடியே கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மேரேஜ் அன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின்னு. நல்லா வந்து உங்களுக்கு மேரேஜ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கின் வந்து நல்லா பிரைட்னிங்காக இருக்கும். ஃபேஸும் பார்க்க நல்லா க்ளோவாக இருக்கும் நேச்சுரலாகவே. ஸோ கடல மாவு கர்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ரொம்பவே இந்த 3 விஷயங்களும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. தயிர் வந்து நம்ம ஸ்கின்னு நல்லா வந்து சாஃப்ட் பண்ணி கொடுக்கும், நரிஷ்மெண்ட்டாக வச்சுக்கும். நம்ம ஃபேஸில் இருக்கிற இன்னும் டெப்த்தாக போய் நம்ம ஃபேஸில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கும். ஸோ நல்லா கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்னிஸ் மார்க்ஸு இல்லை ஆக்னி இருந்தால் கூட அதை குறைச்சிரும், அதை க்யூர் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு கடல மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸை வந்து நல்லா பிரைட்னிங்காக வச்சுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேனும் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேக் வந்து ஹேண்டுக்கும் யூஸ் பண்ணலாம், நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கில் ஹேண்டில் இருக்கிற டேன்ஸும் வந்து ரிமூவ் ஆகும். சேம் ஃபேஸ் மெத்தடே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இல்லை பேக் மட்டும் போடுறேன் அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 3 இதுவும் கண்டிப்பாக வீக்லி வந்து 2 தடவை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா நம்ம சாஃப்ட் அண்ட் பிரைட்னிங்காக வச்சுக்க முடியும் இந்த சம்மரில். நான் உங்களுக்கு இது வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நல்லா வந்து நான் போட்ட பேக் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம கையில் தொட்டு பார்த்தா ஒட்டாது. ஸோ வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஸ்டார்டிங்லேயும் பெண்டிங்லேயும் பார்க்குறதுக்கு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கைஸ் இதுதான் இன்னைக்கோட வீடியோ. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலில், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ அடுத்தடுத்து பண்ண. ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ கைஸ். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.